அவங்க அப்பா தாம் பட்ட கஷ்டத்தையோ இல்லாத அவங்க அம்மா ரெண்டு பேர்ல யாரா வேணா இருக்கட்டும் நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம புள்ள படக்கூடாது நினைச்சிட்டாவே முடிஞ்சு போச்சு உங்க புள்ளைய நீங்க கெடுக்குறீங்கன்னு அர்த்தம் எல்லாமே அவங்களுக்கு இருக்குன்னா எதுக்கு ஒரு விஷயத்தை வெளியில தேடி போகணும்ன்ற ஒரு எண்ணம் வரும் தேடல் குறையும் போது என்ன ஆகும்னா அமைதி நிலையில இருக்குறதுன்றது வேற சுய உழைப்பு சார்ந்த விஷயங்களை இன்றைக்கு பல பிரபலங்களாலேயே செய்து கொள்ள முடியவில்லை காரணம் என்ன குருவே சரணம் மாவிஷ்ணு ஐயா இந்த யூடியூப் மூலமாக நான் நிறைய வீடியோஸ் பார்த்து உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து பழகு கொடுக்க கொடுக்க உனக்கு நிறைய வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை என்னோடய ஆள் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிய வச்சிட்டிங்க யார் உன் முன்னாடி வந்து நின்னாலும் நீ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு வீடியோவில் பேசியிருந்தீங்க அது அப்படியே என்னோடய ஆள் மனசில் ரொம்ப டீப்பாக பதிஞ்சிடுச்சு இப்போ எங்கே போனாலும் மேல் பாக்கெட்டில் காசு வச்சுக்கிறேன் யார் என் முன்னாடி வந்து கை நீட்டினாலும் இமீடியட்டாக என் பாக்கெட்டில் கை விட்டு என்ன பணம் வருதோ அது 100 ரூபா இருந்தாலும் சரி 50 ரூபா இருந்தாலும் சரி எது வருதோ இமீடியட்டாக எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்றேன் அவங்களுடைய இந்த தேவை அவங்க கை நீட்டுற நிலமையில் அவங்க வந்திருக்காங்கன்றத நீங்கள் தான் எனக்கு புரிய வச்சிங்க உங்களால் மட்டும்தான் இது என்னால் பண்ண முடியுது ரொம்ப நன்றி ஐயா குருவே சரணம் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் வசதியான வீட்டு பிள்ளைகள் அப்படின்னு இருந்துட்டாவே அவங்க ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன எதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வசதி அப்படின்ற ஒன்று வந்துருச்சுனாலே வாழ்க்கையோட வேல்யூ அப்படின்றது தெரியாமல் போகிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது அதில் சேற்றில் முளைத்த செந்தாமரை போல் ஒரு சில குழந்தைகள் வசதியாக பிறந்தால் கூட அதெல்லாம் கடந்து ஞான நிலைக்கு வாழ்க்கையை பற்றின புரிதலுக்கு வந்துடுவாங்க ஆனால் வசதியான வீட்டு பிள்ளைங்கனாவே எந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனை வரும்னா பணம் இருப்பதே சாபம் தான் அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் உண்மையான உழைப்புனா என்ன கஷ்டம்னா என்ன கவலைனா என்ன வலினா என்ன வேதனைனா என்னன்றது ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சுய அறிவில் சுய எக்ஸ்பீரியன்ஸில் அனுபவங்களில் அனுபவித்து வந்தால் மட்டும்தான் சக மனிதனை எப்படி மதிக்கணும் சக தொழிலாளர்களை எப்படி மதிக்கணும் அவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்து நடக்கணும் ஒரு சில நேரங்களில் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்தால் கூட தேவைகளை கடந்த தேவை அவங்களுக்கு என்ன இருக்குன்றதெல்லாம் பார்த்து அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் என்பது வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆனால் வசதியாகவே ஒரு வீட்டில் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வளர்கிறாங்க அப்படின்னும் போது என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னா அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அந்த கஷ்டம்னா என்னன்றதே தெரியாமல் போய்விடும் அப்படி போகும்போது என்னாகும் அவங்க அப்பா தாம் பட்ட கஷ்டத்தையோ இல்லாத அவங்க அம்மா ரெண்டு பேரில் யாராக வேணா இருக்கட்டும் நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம புள்ள படக்கூடாது நினச்சிட்டாவே முடிஞ்சு போச்சு உங்கள் பிள்ளைய நீங்கள் கெடுக்குறீங்கன்னு அர்த்தம் அந்த தன்மைக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் பிள்ளைக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக கொடுக்க ஆரம்பிப்பீர்கள் அங்கே தான் பாயிண்ட் அதை நோட் பண்ணிக்கணும் எப்போது ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு குழந்தைக்கு அளவுக்கு அதிகமாக எது கிடைத்தாலும் சரி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சுன்றாங்க அமிர்தமே விஷந்தான்றாங்க அந்த வகையில் பார்க்கும்போது அளவுக்கு அதிகமான பணத்தை கொடுக்கும்போது அவர்கள் வீணாக போவதற்கு மட்டுமல்ல வாழ்க்கையவே தரிசா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் நம்ம ஒரு சில பிரபலங்களோட மகனோ அல்லது மகளோட பேரையோ சொல்லி நம்ம அவங்கள காயப்படுத்த விரும்பலை நீங்களே லிஸ்ட் எடுத்து பாருங்கள் எத்தனையோ பிரபலங்களுடைய மகனோ அல்லது மகளோ அதிக அளவில் பணம் கொடுத்து கொடுக்கப்பட்டு வாழ்க்கையவே இழந்து நின்றுருக்காங்க நிற்கிறாங்க இனிமேல் நிற்க போகிறாங்க பிரபலங்கள் மட்டுமல்ல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் கோடீஸ்வரர்கள் மில்லினர்ஸ் பில்லினர்ஸ் ட்ரில்லினர்ஸ் இவர்களுடைய மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி திமிரும் அகங்காரமும் அதிகமாக வளர ஆரம்பிக்கும் ஏன் எல்லாமே அவங்களுக்கு இருக்குன்னா எதுக்கு ஒரு விஷயத்தை வெளியில் தேடி போகணுன்ற ஒரு எண்ணம் வரும் என்றைக்கு தேடல் குறைகிறதோ எதை பற்றிய தேடல் உலகை பற்றிய தேடலும் சரி ஞான புரிதலை பற்றிய தேடலும் சரி ரெண்டையுமே சொல்கிறேன் மெட்டீரியல் லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரெண்டையுமே தான் சொல்கிறேன் தேடல் குறையும் போது என்ன ஆகும்னா அமைதி நிலையில் இருக்கிறதுன்றது வேற திமிருத்தனத்தில் தேடல் குறைக்கிறதுன்றது வேற ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது
அப்போ எப்போ இந்த உண்மையை பற்றிய தேடல் குறைய ஆரம்பிக்கிறதோ அகங்காரம் என்பது அதிகமாக வளரும். மற்றவர்களை மதிக்க மாட்டார்கள். வெளியில மதிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களுடைய ஆழ்ந்த தன்மையில் என்ன இருக்குன்னா, என்கிட்ட தான் பணம் இருக்கே, நினைச்சதெல்லாம் நினைச்ச டைம் கிடைக்குதே, நான் யாருக்கு நான் வந்து பயந்து நடக்கணும், எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்குது, பணம் வந்துட்டாவே எல்லாமே உலகமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குன்ற அந்த ஒரு அகங்காரம் என்பது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஏன்னா இன்றைக்கி பணத்திற்கு அப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை இந்த உலகம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் பணத்தை வைத்து அச்சீவ் பண்ண முடியாத விஷயன்றது உலகத்தில் நிறையா இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கண் எதிர்க்க தெரியக்கூடிய விஷயங்களை பணத்தை கொடுத்து ஈஸியாக வாங்கிடலாம், பணத்தை கொடுத்தா யாரை வேணாலும் ஆஃப் பண்ணிடலாம், பணத்தை கொடுத்தா சட்டத்தையே விலக்கி வாங்கலான்ற அளவுக்கு இன்றைக்கு ஒரு மனிதன் டியூன் ஆயிருக்கான் அப்படின்னா, அப்போது அளவு கடந்த பொருட்செல்வம் ஒரு மனிதனிடம் சேரும்போது எப்பேற்பட்ட பிரச்சனைகள்லாம் கொண்டு வருதுன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கு இந்த வசதியான வீட்டு பிள்ளைகள் எதில் மெயினாக கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் இந்த பணத்தை தாண்டிய ஒரு உலகம் உள்ளது, அதற்கு பணம் என்பது மட்டும் போதாது, அதற்கு தெளிவான சிந்தனையும் பிறரை மதித்து நடக்கக்கூடிய குணமும் இறை நம்பிக்கையும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற தான தர்ம சிந்தனையும் இருக்க வேண்டும் என்ற புரிதல் வரும் வரை பணம் என்பது உங்களுக்கு குட்டிச்சாத்தானா மட்டும்தான் செயல்படுமே தவிர, பணம் என்பது உங்களை காக்கக்கூடிய குழந்தையாக செயல்படாது. ஸோ எந்த சூழ்நிலையிலும் இதை மட்டும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் வசதியான இடத்துல இருக்கலாம், ஆனால் காலச்சக்கரம் மேலிருந்து கீழ் வரும்போது, கீழிருந்து மேல் வரும்போது மனிதனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றி அமைக்கப்படும். அப்போது உங்களிடம் மிக சரியான குணமும் மிக சரியான சிந்தனையும் தெளிவும் செயலும் இல்லைன்னா நிச்சயமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையே முடிச்சுக்கிற அளவு கூட போவீங்க. ஏன்னா அது உங்களால் தாங்க முடியாது. எப்போ அந்த வலியும் வேதனையும் அதிகமாக வந்து விடுகிறதோ அப்போ எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வந்துடும் வந்து பார்த்தீங்கன்னா, உடல் அளவுலையும் பிரச்சனை வரும், மன அளவுலையும் பிரச்சனை வரும், உலகமும் உங்களை தப்பாக பேச ஆரம்பிக்கும். அன்றைக்கி பணம் இருந்தது எப்படி ஆடுனா இன்றைக்கி அவன் அனுபவிக்கட்டும், அவன் அசிங்கப்படணும். மொத்த உலகமே இன்றைக்கி சரியில்லை, அது வேறு மேட்டர், அதை விட்டுருங்க. ஆனால் உலகமே தப்பாக பேசும்போது அதை தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவமும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்காது. அப்போது ஞான புரிதல் மட்டும்தான் உங்களுக்கு பயன்படுமே தவிர, நீங்கள் சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு பயன்படாது, நீங்கள் சம்பாதிச்ச பேர் பயன்படாது, புகழ் பயன்படாது, எதுவுமே பயன்படாது. எத்தனையோ பிரபலங்கள் இன்றைக்கி ஆத்திர அவசரத்துக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு பேர் புகழை சம்பாதிச்சுட்டு இன்றைக்கு அந்த கெத்தை காப்பாற்றணுன்றதுக்காக வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. ஆனால் எந்த இடத்துக்கு வேலைக்கு போக முடியாமல் இருக்காங்க. ஏன், அந்த கெத்து கிரியேட் ஆயிடுச்சு, அந்த பேரு புகழ் கிரியேட் ஆயிடுச்சு, அதை நம்ம அந்த ஒரு போதையிலேயே அந்த ஒரு மயக்கத்திலேயே இருந்துடணும் அப்படின்ற தன்மையில் இருக்கும்போது இந்த உடலை வைத்து நம்ம அன்றாட தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யக்கூடிய வேலைகளுக்கு போகணும், அல்லது பிஸ்னஸ் பண்ணணும், இறங்கி போய் ஒருத்தங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், இறங்கி போய் நம்மளோட தேவைகளுக்கு உண்டான விஷயத்தை அப்ரோச் பண்ணணும்னு கூடிய அந்த தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், சுய உழைப்பு சார்ந்த விஷயங்களை இன்றைக்கு பல பிரபலங்களாலேயே செய்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன, அவர்கள் அனுபவித்த அந்த சொகுசு வாழ்க்கை, அவர்கள் அனுபவித்த அந்த பணம் சார்ந்த விஷயங்கள், அவர்கள் அனுபவித்து வந்த உயர்ந்த நிலை, அந்த பதிவுகள் அனைத்தும் அவங்க மைண்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த லெவலுக்கு எடுத்தோன்னே போக முடியாது. எல்லாமே இழந்ததுக்கப்புறம் அந்த நிலைமைக்கு போகாமல் இருக்கிறப்போ தாழ்ந்த விஷயங்களில், ரொம்ப கீழான விஷயங்களில், நான் சொல்கிற கேவலமான விஷயத்தை தாழ்ந்த விஷயம் சொல்லலை, ஒரு வறுமை கோட்டுக்கு லெவலுக்கு இருக்கும்போது சராசரி மனிதன் வாழக்கூடிய தாழ்மையான நிலையை நான் சொல்கிறேன், அந்த நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மிக உயர்ந்த மன வலியிலும் வேதனையிலும் ஆட்பட்டு உங்களது வாழ்வை இழக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு வந்துவிடும். மிகவும் கவனத்துடன் செயல்படுங்கள், மிகுந்த மரியாதையுடன் நடங்கள், நடத்துங்கள். எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திலும் தான தர்மங்களை அதிகப்படுத்துங்கள். இந்த நிலைமை நமக்கு எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் என்ற அந்த சிந்தனையோடு, பயத்தோடு, இறைவன் மீது பக்தியோடு செயல்படுங்கள். உங்களது வாழ்வு சுபிட்சமாக இருக்கும், உங்களது வாழ்வு இருக்கும் இடத்திலே இருக்கும். அகங்காரம் வந்துருச்சுன்னா அவுட் ஆயிடுவீங்க. கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.